ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மெட்ராஸ் குக்கிங் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன், அதை இந்த மாதிரி கியூப்ஸ் கியூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். ரெண்டு தக்காளி, அதையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு இன்ச் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஏழு பெரிய பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு, மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் சூடானே 1 டீஸ்பூன் கிமின் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 4 ஏலக்காய், 2 சின்ன பிரிஞ்சி இலை. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்த பிளாக் சன்னா, முன்னாடியே நான் 8 ஹவர்ஸ் ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக உப்பு காரம்லாம் ஆல்ரெடி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 10 to 20 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுங்க. க்ளோஸ் பண்ணி 10 to 20 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். சூடான சுவையான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு பிளாக் சன்னா வச்சு இது பண்ணியிருக்கேன். நீங்கள் ராஜ்மா, ஒயிட் சன்னா அதையும் வச்சு ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.